स्टूडेंट्स இன்னைக்கு சிமாஸ் கிளாसेसல 11th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 3 ட்ரிகனோமெட்ரில எக்சர்சைஸ் 3.2ல சம் நம்பர் 8 டிஸ்கஸ் பண்றோம். என்ன 8th ப்ராப்ளம்? தி பெரிமீட்டர் ஆஃப் எ சர்டன் செக்டர் ஆஃப் எ சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு தி லெந்த் ஆஃப் an arc of a semicircle having the same radius. எக்ஸ்பிரஸ் தி ஆங்கிள் ஆஃப் தி செக்டர்ஸ் இன் டிகிரிஸ் மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ். இதான் क्वेश्चन. என்ன இது என்னன்றத பாப்போமா? சி, இது ஒரு சர்க்கிள்னு எடுத்துக்கோங்க. இதில் நான் வந்து என்ன பண்ணுறோம்னா, தி ஆ நான் இங்கேருந்து வந்து ஒரு செக்டர் எடுத்துக்கிறேன். என்ன எடுத்துக்கிறேன்? இங்கே ஒரு செக்டர் எடுத்துக்கிறேன். இப்போ இதோட பெரிமீட்டர், இதோட பெரிமீட்டர்னா இந்த டிஸ்டன்ஸ், சரிங்களா? அதை தனியாக எடுத்து காமிச்சோன்னா எப்படி வரும்? ஆ, இது பெரிமீட்டர். இது கூட இன்னொரு சர்க்கிள், இந்த சர்க்கிளோட என்ன சொல்லியிருக்காங்க, ஆர்க் ஆஃப் அ செமி சர்க்கிள். செமி சர்க்கிள்னா இதில் இந்த ஆர்க் லென்த் எடுத்துக்கிறோம், பி டேஷ் கியூ டேஷ். இது ரெண்டுத்துக்கும் ரேடியஸ் சேமாக இருக்கான், இது ரெண்டுத்துக்கும் ரேடியஸ் சேமாக இருக்கான் இருந்ததுன்னா, வாட் இஸ் தி எக்ஸ்பிரஷன் ஆங்கிள் ஆஃப் த செக்டர், இந்த தீட்டாவை நான் என்னன்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பார்க்கலாமா? என்ன கொடுத்துருக்குறாங்க? Since it is given that the perimeter of a certain sector of a circle is equal to the length of the arc of the semicircle having the same radius. Perimeter of the circle. என்ன பார்த்தோம்? ரெண்டு பெரிமீட்டருக்கான ஃபார்முலா, 2R plus arc PQ is equal to arc length of the semicircle. அதோட arc length என்னது? Arc P dash Q dash. இதுதான் given. இப்போ இது எழுதிக்கோ. ஆர்க் பிக்யூக்கு நம்ம என்ன எழுதுவோம்? ஆர் தீட்டா, தீட்டாவை இங்கே வந்து டிகிரியில் மாற்றுறோம். என்ன குவெஸ்டின்ஸில் டிகிரியில் கேட்டிருக்கு, அதனால பை பை 180. அதே மாதிரி இங்கே போட்டோம்னா ஆர், இங்கே தீட்டா வந்து 180 டிகிரி. ஸோ ஆர் இன்ட்டு 180. ஏன்னா செமி சர்க்கிள்னு கொடுத்துருக்காங்கல்ல, செமி சர்க்கிள்னா அங்கே வந்து ஆங்கிள் எவ்வளோ வரும்? 180 டிகிரி வரும். 180 இன்ட்டு பை, அதில் 180 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இதில் எல்லாத்துலேயும் இது காமனாக இருக்குது, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆர் காமனாக இருக்குது. That is equal to inge r into pi, r r get cancelled. So ipo idu ezhudhikalam, 2 plus pi theta equal to pi nu varum. Idhil inda pi theta by 180 is equal to pi minus 2. Of course pi oda value 22/7, theta by 180 is equal to 22/7 minus 2. இங்கே என்ன ஆகிடும்? இந்த 7 கீழே போயிடும். ஸோ 22 theta by 7 into 100 இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் எடுத்துக்கோங்க. ஸோ 22 minus 14/7. இப்போ இதிலிருந்து தீட்டா இஸ் ஈக்குவல் டு, இதை சிம்பிளை பண்ணால் 8/7 இன்ட்டு இது ரெசிப்ரோக்கல் மேலே போயிடும், 7 into 180 by 22. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம், 7 கெட் கேன்சல். அப்புறம் 8 22, 4 டைம்ஸு இது 11, மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 180 into 4, 720/11 டிகிரி. இப்போ இது என்ன பண்ணணும்? மினிட்ஸ் செகண்ட்ஸாக மாற்றணும். ஸோ 11 டிவைட் பண்ணுங்கள், நான் டிவைட் பண்ணேன்னா என்ன வரும்? 65 வரும். ரிமைண்டர் 5 வருது. ஸோ 65 5/11 டிகிரி. இப்போ இந்த 5/11 டிகிரியை மினிட்ஸை மாற்றலாம். எப்படி மாத்துறது? ஈக்குவல் டு 5/11 இன்ட்டு 60 மினிட்ஸ் பண்ணோம்னா 300/11 மாறிடும். இப்போ 300/11 மினிட்ஸை நான் 300/11 டிவைட் பண்ணோம்னா எனக்கு என்ன வரும்? 27, ரிமைண்டர் 3, இங்கே 11 வரும். இப்போ இது 3/11 மினிட்ஸை செகண்ட்ஸாக மாற்றலாம். எப்படி? இன்ட்டு 60 மல்டிப்ளை பண்ணேன்னா 180/11. இதில் அகெயின் 11 டிவைட் பண்ணேன்னா ஐ வில் கெட் 16. அந்த ரிமைண்டர் விட்டுடுங்க, ஏன்னா செகண்ட்ஸ் வரையும் எழுதுனா போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நோ நீட் டு ஃபர்தர் டிவிஷன் ஆஃப் திஸ். இந்த 16 செகண்ட்ஸை மாத்திரம் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ தீட்டா ஈக்குவல் டு 65 degrees 27 minutes 16 seconds. இதுதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னுடைய அடுத்த ப்ராப்ளத்துக்கு என்னோட அடுத்த வீடியோஸை பாருங்கள்.